அங்கிள் ஒரு ஐஸ் கொடுங்க. என்ன ஐஸ் வேணும்? குச்ச ஐஸ் வேணுமா? குச்ச ஐஸ் இருக்கு. கோன் ஐஸ் வேணுமா? கோன் ஐஸ் இருக்கு. இருங்க யோசிச்சுட்டு சொல்றேன். லவ்லி பாஸ் இங்க தான் இருக்கியா? அவங்கிட்ட ஐஸ் வாங்காத அவன் ஒரு மோசமானவன். பின்னாடி போ. ஒன்னு டைம் தம்பி, இந்த டைம் அக்காவா? ஆஹா, ஐயோ பாக்கலாம். நான் பாக்கல. விட்டுட்டோம் ஃபார்மருக்கு கொடுத்து சாவடிக்கிறாங்க. கையெல்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இந்த ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஓகே, ஜன்னலை ஓபன் பண்ணி கொஞ்சம் காத்து வாங்குவோம். ஐய், ஐஸ்கிரீம் வண்டி. ஐயோ இவனா, டேய் இரடா குன்ற, வாய்க்குள்ள இருந்து புக விட்டு ஃப்ரீஸ் ஆக்கிட்டான். அது கூட புள்ள பாக்குறான். அடுத்தது ரொம்ப தானா? இதுக்குதான் தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா இப்படிதான் அந்த பொண்ணு பிடிச்சி வண்டியில் தூக்கி போட்டு போறான். அதை எப்படியாவது காப்பாற்றணும். ஜனல் வழியாக தான் நம்ம தப்பிக்கணும். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 விளையாண்ட மாதிரியே தான் இதுவும் லைட்டாக இருக்கும். அதனால பெருசாக நம்ம யோசிக்க தேவையில்லை. ஓகே, நமக்கு இந்த இடத்துல ரோப் வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். காணோம், எப்பயும் இங்கே தானே வச்சிருப்பீங்க. ஆஹா, ஓகே, நம்ம போர்வை அப்படியே மடிச்ச இதையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி ஜனல் வழியாக இறங்கிட வேண்டிதான். இந்த கேமில் இதே தாங்க வேலை. யாரோ ஒருத்தர் போய் அந்த ஐஸ்கிரீம் போலாம். என்ன எடுத்ததுமே கட்சினா? ஓகே, மார்ச் 1954. யார் இவன்? டேய் தம்பியா, ஏடா அழுகுற? டேய் தம்பியா, எனக்கு புரியல, ஏன் எல்லாரத்தோட நான் மட்டும் வித்தியாசமா இருக்கேன்? உண்மையை சொல்லுடா, நான் ஒன்றும் அவ்வளோலாம் சாப்பிடவே மாட்டேன். அப்புறம் ஏன் நான் குண்டா இருக்கேன்? இப்போதான் எங்க அப்பா கொடுத்த ஃபெசல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஓ, இப்போ கிளாஸ் ரூம்ல இருப்பானாட்டுக்கு. எல்லாரும் இவனையே கலாய்ப்பாங்களே. உருவத்தை வச்சு கலாய்க்கிறது ரொம்ப தப்பு. அது நீங்க பண்றீங்கன்னா மாத்திக்கிங்க. என்ன எல்லாரும் இவனை திரும்பி பாக்குறாடுங்க? டேய் குண்டா, சாப்பாடு ரெடியா? அப்படி சொல்லாதீங்கடா. குண்டா குண்டா அப்படி சொல்லாதீங்க, எனக்கு இருக்கவே பிடிக்கல. இதுதான் கேமோட ஸ்டோரி ஆட்டுக்கு. இதோட கண்டினியூஸ் ஸ்டோரி வந்து நமக்கு கிளைமேக்ஸ்ல தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் என்ன ஆனா, எப்போ என்ன வில்லனா மாறிட்டானா என்னங்கிறது தெரியல. கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணா தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாலுக்கு வந்தாச்சு. இங்கே நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு போப்போம். அந்த ஐஸ் குச்சி தலையை வேற நம்ம இங்கேயும் வந்திருப்பானே. இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். எங்கே இருக்கான்? ஓகே, இதோ ஐயோ வந்தான், வந்துட்டான். ஆஹா, இவை தொல்லை தாங்காதே. எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே வந்துருவான். இனிமேல் போனாலும் உங்கள் இம்சை தாங்க முடியல. இங்கே ஏதாவது நமக்கு பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரு டோர் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே ஏதாவது கிடைக்குமா? இங்கே ஏதோ இருக்குங்க. இந்த ட்ராவ் ஓப்பன் பண்ணால் ட்ராக்குள்ளும் ட்ராவ் ஏதோ பெட்டி வச்சுருக்காங்க. அந்த பெட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பெட்டிக்குள்ளே ஏதாவது நல்ல பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றையும் காணோம். நமக்கு தான் கண்ணு தெரியலையா? ஒன்றுமே வைக்கலையா? அட பாவிகளா, காலியாக அந்த டப்பை வச்சு ஏமாத்திட்டானுங்களே. யாரோ கதவு திறக்கிறாங்க. ஐஸ் குச்சி தலைய, ஓஹோ, சைலண்டா இருந்துக்கலாம். போயிட்டானா? செத்துப்போ. ஐஸ் குச்சி தலையங்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஆஹா, இதுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிட்டானா நம்மள? ஐயோ, ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா மூச்சு முட்டியே செத்துருவோம். அந்த ஐஸ் மண்டைக்குள்ள மூளையே இல்லைங்கிறத கரெக்டா காமிச்சிட்டோம் பாத்தீங்களா? நம்ம இருந்த ரூமுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிருக்கான். ஐஸே தப்பிச்சு எங்க டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, லாக் பண்ணிட்டானா? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. உள்ளே கடடா அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு போயிட்டானாட்டுக்கு. அந்த சாவி எங்க இருக்குன்னு தெரியல. ஆ, இங்க ஒரு சாவி இருக்கு. இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துல என்ன ஒரு பெட்டி. இந்த பெட்டி ஓபன் பண்ணி பார்ப்போம். வாவ், நம்ம தேடி வந்த கட்டிங் பிளேடு கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கீயை யூஸ் பண்ணுவோம். அவன் வேற வெளியே இருக்கானான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த கீயை மட்டும் இதில் கனெக்ட் பண்ணிட்டு பாக்ஸுக்குள்ள பிளைட்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்துட்டு போய் இப்போ வெளியே வந்து ஒரு செயின் வச்சிருப்பானுங்க, அதை கட் பண்ணணும். ஆனா அந்த ஐஸ் குச்சி தலையன் வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, பாத்துக்கலாம். அட பாவி, இன்னமும் இங்கே தான் இருக்கு.
கேடா நீ இங்கதானே எங்க ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாடுங்க எங்க 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 இங்க இருக்கு இதான் நம்ம கட் பண்ணும் மேல ஒரு கம்பி போட்டு கட்டி வச்சிருக்காங்க கம்பியை கட் பண்ணி இதை ஓபன் பண்ணா உள்ள என்ன இருக்கு கேண்டில் இருக்கு இதை எடுத்துட்டு போய் வேணுக்குள்ள வச்சிடலாம் ஆஹா ஐஸ் குச்சி தலையும் பாத்துட்டானா ஓகே உள்ள போய் மறைஞ்சிக்க வேண்டியதான் நம்ம யாரோ பேசுறாங்க யார் அது ஓ இந்த கூண்டுக்குள்ள இருக்க போனா ஹெல்ப் ஹெல்ப்னு கேக்குது எனக்கே யாராவது ஹெல்ப் பண்ணும் மாட்டேங்க இப்ப அவங்க கிட்ட மாட்டணும்னா அவ்வளவுதான் இது வேற சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கு ஓகே அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் சவுண்ட் கேட்கல நம்ம இங்க இருந்து அப்படியே கிளம்பிடலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினிமாவுக்கு போலாம் சினிமான்னு ஆசையா அங்க படம் பார்க்கலாம்னு போனா தம்பி நீ வெளியவே நின்னுன்னு சொல்லிட்டு இந்த கார்லாம் நிற்கும் பாத்தீங்களா அங்கேயே நிக்க வச்சிட்டானுங்க இங்க இருக்க காருக்குள்ள ஏதோ ஒரு சில பொருள்லாம் இருக்குமாமா அதை எடுக்கணுமா ஒரு கார் ரெண்டு கார் இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதை சுத்தி நூறு கணக்கான கார் இருக்கு இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த காருக்குள்ள பின்னாடி ஏதாவது வச்சிருக்கானுங்களான்னு பாக்கலாம் ஏதோ சவுண்டு கேட்குது பின்னாடி எதுவும் வரானா ஓகே இந்த டிக்கிக்குள்ளே எதுவும் இல்லை இதில் எதுலேயும் எதுவும் இல்லை உங்கள் ஊருக்கு இது மரத்துக்கிட்ட வந்துகிட்டு இருக்கோம் ஆஹா இங்கே ஏதோ ஒரு பெட்டி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வா ஏதோ ஒரு ஸ்க்ரூ டைவர் கிடச்சிருக்கு இது எதுக்குன்னு எனக்கும் தெரியல கொண்டு போய் நம்ம வேணுக்குள்ளே போட்டுடலாம் கிடைக்கிற பொருள்லாம் கொண்டு போய் வேணுக்குள்ளே போட்டுடலாம் தேவைப்படுதோ இல்லையோ ஓகே இந்த இதுக்குள்ளே எதுவும் இல்லை இந்த காருக்குள்ளே இருக்குமா இதுலேயும் எதுவும் இல்லை ஐஸ் மண்டையை வேற பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்டியே இனி என் பக்கத்தில் வந்துடாதரா எதுனா ஐஸ் சாப்பிட்றேன் சொல்லிட்டு உன் மண்டையை கடிச்சு சாப்பிட்ற போகிறேன் இங்கே ஒரு பெட்டி இருக்குது இதுக்குள்ளே வெறும் பெட்டி ஏதாவது நல்ல பொருளாக கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த காருக்குள்ள ஏதாவது வச்சிருப்பானுங்களா இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல பின்னாடி சிவப்பு கலர் காருக்குள்ள ஏதாவது வச்சிருக்கணும் 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 ஆனா ஒண்ணுமே இல்ல இதுக்குள்ளேயே ஒன்று இருக்கு அது என்னமோ இருக்கு ஏன்னா அது இது செண்டு பாட்டில் ஹார்ட் ஷேப்பில் இருக்கு செண்டு பாட்டிலே மண்டையா பக்கத்தில் வந்துடாத செண்டு பாட்டில் வச்சு உன் மூக்கை உடச்சிடுவேன் ரோஸ் கலரில் இருக்கு இது அடுத்து அவன் மண்டையில் ஊற்றுனா அவன் மண்டே ரோஸ் கலரில் ஆயிருமா ஏன்னா ஐஸ்கிரீம் கலர் ஊற்றுனா தானே கலராக மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் போக போகிறோம் எடுடா தம்பி வண்டியை அட்ரா ஆறனை நம்ம டிரைவரே வந்து அந்த ஐஸ் குச்சி மண்டையன்தான் அவன் தான் நம்மளை ஓட்டிட்டு வந்து இங்கே விடுறான் இந்த கேமில் நிறைய பேருக்கு இருக்க டவுட்டே வில்லை எப்படி ப்ரோ நம்மளுக்கு டிரைவராக வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அவன் கூட்டிகிட்டு வந்தாலும் விடல அவன் இந்த இடத்துக்கு வரும்போது அவனுக்கே தெரியாமல் அவன் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு வந்துடுறோம் நம்ம ஆனால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் கேம் நல்லா இருக்காது பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி வச்சிருக்காங்க தீ வந்துட்டானே அடே ஐஸ் குச்சி மண்டையா உன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா அது கூட உனக்கு பிடிக்கலையா போடாடே ஓகே அப்படியே ஓடிடலாம் இது என்னது ஸ்னோ மேனா அவன் கூட வேற என்னமோ நினச்சிட்டேன் நம்ம குப்பை தொட்டியை தேட போகிறோம் இந்த குப்பை தொட்டிக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த குப்பை தொட்டியில் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி நிறைய குப்பை தொட்டியை வச்சிருப்பானுங்க அந்த குப்பை தொட்டி எல்லாமே நம்ம கையை உள்ளே விட்டு தேடி பார்க்கணும் ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் இப்படியும் பக்கத்துல வச்சிருக்க மாட்டானுங்க அந்த கடைசியே ஒண்ணு இருக்குல்ல அதுல போய் பார்த்தா தெரிஞ்சிடும் அதுக்குள்ள இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆஹா ஐஸ் குச்சி மண்டையம் வேற வரானே பக்கத்துல வந்துட்டானே சீக்கிரம் அந்த குப்பை தொட்டியில பார்த்துட்டு போயிடும் வந்துட்டு வந்துட்டு இந்த குப்பை தொட்டியில இல்ல இந்த பக்கம் போயிடலாம் ஐயோ முட்டு சேவரு இந்த பக்கம் ஓடிட வேண்டியதான் வேற எங்க வச்சிருப்பானுங்கன்னு தெரியல இங்கினும் இருக்குது வெப்பனா வெப்பன் மாதிரியே இருந்துச்சுங்க ஆனா வெப்பன் இல்லை இவன் வேற பின்னாடி வந்துட்டு இருக்கான் வெப்பன் மட்டும் கிடைச்சா போதும் அவனை எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் வெப்பனை வச்சு ஓகே கடைசி குப்பை தொட்டி இதுக்குள்ள இருக்கணும் 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 ஐயோ ஐஸ் குச்சி மண்டையம் வேற இங்கதான் போய்கிட்டு இருக்கான் சீக்கிரம் இதுக்குள்ள இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்போடா கார்டு கிடைச்சிருச்சுங்க இப்போ இந்த கார்டு யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள போகணும் எங்களை இதுக்கு மேலே முட்டு சுவர் வச்சிருக்கீங்க அவன் வர வரானே ஐயோ வருது முதேவி வருது இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்போடா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்தாச்சு ஓகே இந்த பக்கம் அச்சோஜோ இந்த பக்கம் முட்டு சுவரா இந்த பக்கம் முட்டு சுவர் வச்சுட்டானுங்களே வரானா அச்சோஜோ வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான் இந்த பக்கம் வேற முட்டு சுவர் வச்சுட்டாங்க சரி ஓகே பக்கத்தில் விட்டுரும் நம்ம ரிபேஸ்லேயே போயிடலாம் தீ இங்கேயும் சுவர் வச்சுட்டானுங்க வேணாண்டா வேணாண்டா உனக்கு ஐஸ்கிரீம் வண்டி இன்னொன்று வாங்கி தரேன் விட்டுறா அப்போடா அவங்ககிட்ட இருந்து வந்தாச்சு இப்போ நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணி இங்கே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே பூந்துட வேண்டியதான் கையில் இருக்க கார்டை வச்சு தான் அந்த ரூமை ஓப்பன் பண்ண முடியும் ஓகே இந்த ரூமை ஓப்பன் பண்ணுவோம் உள்ளே வந்தாச்சு டேய் அமுல் பேபி நீ என்னடா இங்கே இருக்க என்ன பொம்மை துப்பாக்கியை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கேன் அமுல் பேபி அந்த துப்பாக்கி கூட அந்த ஐஸ்கிரீம் மண்டையை போட்டு தள்ளிட்டோம் இந்த கேமில் ப்ரோ பிளேயர் நீ என்னையோட சூப்பராக விளையாடுனா உனக்கு தரேன் எந்த கேம் விளையாட சொல்கிறான் ஒருவேளை இந்த மிஷினில் இருக்க இந்த கேமாக இருக்குமோ இது கேமா ஓ இதுதானா நாங்களாம் எல்லா கேம்லையும் ப்ரோ பிளேயர்ரா இதெல்லாம் சின்ன கேமு அசால்ட்டாக வின் பண்ணிடுவோம் ஜம் அச்சையோ அசிங்கமா போச்சே குமார் டேய் நீ என்னடா இங்க உட்கார்ந்திருக்க வணக்கம்டா மாப்பிள்ள நீயும் இங்க வந்துட்டியா எனக்கு ஏதாவது ஒரு ரொமான்டிக்கான பொருள் வேணும் அந்த பொருள் கொடுத்தீனா உனக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்கிட்ட இருக்கு நான் அதை தரேன் உனக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்லையே ஐ நம்ம கிட்ட ஒன்று இருக்குங்க செண்டு பாட்டில் அந்த ஹார்ட் ஷேப் போட்ட மாதிரி ஒரு செண்டு பாட்டில் இருக்கு பாத்தீங்களா அதை இவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்க பொருளை நம்ம வாங்கிக்கலாம் அந்த செண்டு பாட்டில் எங்க வச்சேன்னு வேற ஞாபகம் இல்லையே இங்கதாங்க இருக்கு ஓகே இதை எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பணும் அந்த ஐஸ் குச்சி தலையை வேற நம்மளை பார்த்துட்டான் பின்னாடி வர டேய் தொடங்க
ஏ தொடரடா பின்னாடியே அந்த ஐஸ் குச்சி தலையும் வரான்டா, சீக்கிரம் கதவு தொடரடா, இங்க ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பேர்லாம் இதுவும் தொடக்கலையா? அஜோ ஜோ நல்லா போத்துட்டானுங்க, நம்ம இவங்க கிட்ட மாட்டினோம்னா அவ்வளவுதான். பாவிகளா, கதவு தொடரங்கடா, அவகிட்ட என்னால அடி வாங்க முடியாது, தொடரங்கடா. அப்போ தடி தண்டவராயா, கதவு தொடரடானா கதவு சத்திரம் இல்ல, உனக்கு ஒரு நாள் இருக்குடா. இந்த செண்டு பாட்டில் அப்படியே கொடுத்தா அவன் வாங்க மாட்டான். டே இது தாண்டா இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான செண்டு, ஃபாரின்ல வாங்கின செண்டு தெரியுமா? அப்படியே விஷயம், அதை கூட இருந்தா உனக்கு தேவையான ஏதோ ஒரு டோருக்கான ஹேண்டில் மாதிரி இருக்கு, ஓகே நமக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். ஆனா அந்த செண்டு பாட்டில நம்ம ரோட்ல கடந்து எடுத்துட்டு வந்தோம், வெளிநாட்டு செண்டுன்னு சொல்லி மாத்தி கொடுத்துட்டோம். இது மாதிரிதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளிநாட்டுல வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நல்லா பாத்துட்டு வாங்குங்க, ஏன்னா நம்ம ஊர் ரோட்டு கடையில வாங்கிட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம ஒரு பில்டிங்கை கண்டுபிடிக்கணும், பில்டிங்க்கு மேல ஒரு குடையை நட்டு வச்சிருப்பானுங்க. எங்க இருக்கு? இங்க இருக்குங்க, வீட்டுக்கு மேல இதுலதான் குடை வச்சிருக்கானுங்க. அப்ப இந்த வீடா தான் இருக்கும். இதுக்குள்ள ஒரு சில பொருள் கிடைக்கும், அதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இதை ஓபன் பண்ணி உள்ள போவோம். என்ன இடம் இது? கிச்சனா? அடுப்பாது, அது ஏதோ நாலு வடசட்டி மாதிரி இருக்குது. ஓகே, உள்ள வந்து கேட் ஃபுட்டுன்னு ஒன்று வச்சிருக்காடுங்க. கேட் ஃபுட்டா? இதை எடுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம் முடியாதுக்கு, தேவைப்படும் நினைக்கிறேன். முன்னாடி அங்க போட்டுக்கலாம், அப்புறமே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வேற ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ள ஏதாவது நல்ல பொருளா வச்சிருக்கணும் ஆண்டவா. டிவி எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, இங்க ஒரு கபோர்டு இருக்கு, இந்த கபோர்டுக்குள்ள ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள என்ன இருக்கு? நைட்டி தொங்குது, சட்டை நைட்டின்னு சொல்லிட்டு ஏதோ தொங்குது. ஓகே, நமக்கு தேவையான பொருள் இருக்கா? இருக்குங்க, சட்டை மட்டு விடுவாங்க பாத்தீங்களா, அது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோப் தொங்கிட்டு போறோம். ஏதோ சவுண்ட் கேக்குது. இவனா? அட பாவி, எங்க போனாலும் வந்துடுறியடா, இந்த வீட்டுக்குள்ளயும் வந்துட்டான். இந்த பக்கம் வழி இல்ல. ஓகே, மேல ஏறிய வண்டிதான் இந்த ஏணி வழியா. இங்கிருந்து நம்ம பறந்து போறோம். எப்படின்னா பார்க்கதான் போறீங்க. டே ஐஸ்காரா, முடிஞ்சா இப்ப வாடா பாக்கலாம், எங்க ஆளை காணா. சரி ஓகேங்க, இங்க ஒரு ரோப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோப்ல இதை மாட்டி விட்டு ஸ்வைங் அப்படி சொல்லிட்டு கரெக்டா இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிடணும். சர்க்கஸ்குள்ள நம்ம வந்தாச்சு. ஆனா இதுக்கப்புறம் எப்படி போறதுன்னு தெரியலையே. ஏதாவது வழி வச்சிருப்பானுங்களா இங்க? ஏதாவது இது தள்ளுற மாதிரி இருக்குங்க, கீழே எதுவும் இருக்கு, அது வழியா தான் போகணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் பாக்ஸ் மூவ் ஆயிருச்சு. இது ட்ரெயின் பாக்ஸ் இல்ல, அந்த சர்க்கஸ்ல வச்சிருப்பாங்களா அது? ஓகே, இதை மூவ் பண்ணா என்னடா இங்க ஒரு வழி வச்சிருக்கீங்க. பார்த்தா சின்ன இடமா இருக்குது, இவ்வளவு பெரிய சுரங்கத்தை வச்சிருக்காடுங்க. அடியில ஏதாவது முதல்ல இருக்குமா? இல்ல இல்ல, இதுக்கும் நிக்காம ஓடணும், நிக்காம ஓடு ஓடு ஓடு. அடரா, என்னடா கேட்டு போட்டீங்க, இதுக்கு மேல வழி இல்ல. ஆஹா, வேற எப்படி போ? இங்க ஒரு வழி இருக்குது. ஓ, இதுதான் சுரங்க வழியா? ஓகே, இந்த சுரங்க வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் சைடு போயிடலாம். எங்க போய் சைனாக்கு போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு ரூமுக்கு வந்திருக்கோம். இங்க ஏதாவது கிடைக்குமா? இங்கே என்ன இருக்கும்? ஐயோ, நம்ம தேடி வந்த கேஸுங்க, இதுதான் நம்ம தேடி வந்தோம். ஆனால் ஸ்க்ரூ போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த ஸ்க்ரூலாம் கழட்டி விட்டு தான் அந்த கேஸ் ட்ரம் எடுத்துகிட்டு போனோம். அந்த ட்ரம்மை வச்சு ஒரு சம்பவம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கார் டிக்கியிலேருந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தோம். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் இந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோயோ, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டே, இது மேலே வழி இல்லையே. ஆஹா, இந்த டோர் வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இது விட்டால் வேறு வழி வேறு இல்லை. இங்கே ஏதோ லாக் பண்ணியிருக்கானுங்க, இந்த லாக் எடுத்து விட்டு பார்ப்போம். ஓகே, ஓப்பன் ஓப்பன். அப்போடா ஓப்பன் ஆயிடுச்சுங்க. வேனுக்குள்ள தான் அந்த ஸ்க்ரூ டிரைவர் போட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்கும் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம். அச்சோச்சோ, ஐஸ் குச்சி மட்டையை வேற பார்த்துட்டானே இவன், வேற இங்கே எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஓகே, இங்கே தான் போட்டோம். இங்கே தான் இருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்க்ரூவை வச்சு ஓப்பன் பண்ணணும். எஸ் வந்தாச்சா? இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. இந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி விடணும். ஓகே, ரெண்டு கட்டியாச்சு. கடைசி ஒன்று, எஸ் கடைசியாக இந்த கேஸ் ட்ரம் எடுத்தாச்சு. மேலே ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ, ஐஸ் குச்சி மட்டை இறங்கி போகிறான். இவங்க இங்கே வரான். டேய், உன்கிட்ட இருக்க ஐஸ் நல்லா இல்லைன்னு சொன்னது ஒரு தப்பாடா. இந்த துரத்து துரத்துற ஐஸே நல்லா இல்லைங்கிறியா? உன்னையவே ஐஸா மாத்தி வைக்கிறா நின்றாடா. தீ இடம்ல ஐஸா மாத்தாம விட மாட்டான இடத்துக்கே. இவங்கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? ஓகே, இது மேல ஏறிற வேண்டிதான். ஏறி 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 ஏறி. ஆஹா, இதுக்கு மேல போக முடியலையே. கையில ட்ரம் வச்சிருக்கனால மேல ஏற முடியலையே. வந்தானா காலோட பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போயிருவானே. வரானா? சைலண்டா இருக்கு, இறங்கி பார்ப்போம். அப்போடா போயிட்டாங்க. ஓகே, அவன் அப்படியே போட்டோம், நம்ம அப்படியே சைலண்டா அவனோட ஐஸ்கிரீம் வண்டியில ஏறி கிளம்பிட வேண்டிதான். அவன் எப்போ வரான், எப்படி வரானே தெரியல. வந்தானா நம்ம கதையை முடிச்சுட்டு தான் போயிடுறான். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கான். வந்து வந்து ஐயோ ஐயோ, வந்துட்டான், யா வந்துட்டான், சொல்லி வாய் முடியல, இறங்க முடியல. ஐயோ ஐயோ, வந்தான் ஊதுனா செத்தேன் ரிப்பீட்டு, வந்தான் ஊதுனா செத்தேன் ரிப்பீட்டு, வந்தான் ஊதுனா செத்தேன் ரிப்பீட்டு. முடியல தலைவரே, முடியல. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருப்பானே, நினைச்ச மாதிரியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டிருக்கான். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போகணும். எப்படி போகிறது? இங்கே ஏதோ புதுசாக அட்டைப்பெட்டிலாம் வச்சுருக்கான். இதெல்லாம் நம்ம முன்ன வரும்போது இல்லவே இல்லையே. ஒருவேளை இதுதான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியாக இருக்குமோ? மேலே ஏறி பார்ப்போம். அங்கே பாருங்க, கூரை பிளந்துட்டு மேலே ஏறுறோம். வேற லெவலு, அன்எக்ஸ்பெக்டடுங்க. இதை நான் நினச்சே பார்க்கல, கூரை மேலே ஏறி வருவோன்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து அப்படியே வேணுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிற வேண்டி தான். அந்த மண்டையை வேற வந்தானா அவ்வளோதான், நம்மளை ஊருகா போட்டுருவோம். நம்ம மூணு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இருக்கிற பொருள்லாம் எடுத்தாச்சு. கடைசியாக நம்ம கல்லறைக்கு போக போகிறோம், அதாவது சுடுகாட்டுக்கு போக போகிறோம். நமக்கு பால் ஊத போகிறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு.
சுடுகாட்டு எல்லைக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். என்னங்க சுடுகாடு பயம்படுத்துற மாதிரி இருக்கும்னு பார்த்தா இவ்வளவு டீசெண்டா கட்டிருக்கானுங்க. நம்ம ஊரு சுடுகாடும் தான் இருக்கு, மண்டை உடலாம் மேல கிடக்கும், அதை நினைச்சாவே பயமா இருக்கு. ஐயோ இவனா, டேய் டேய் இருடா, இவனோட இவ்வளவு சடன் என்ட்ரி வந்து குடுக்குற, பயமா இருக்குல்ல. இங்க ஒரு செவுறு உடஞ்சிருக்கும், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்க இருக்கு. இங்க இருக்குங்க. ஓகே, வீசல் விட்டுருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே இந்த கேஸ் ட்ரம் வச்சுட்டு அதை பத்த வச்சு வெடிச்சு விட போறோம். ஆனா அந்த ஐஸ் குச்சி தலையை நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானே, என்ன பண்றது? இங்க இதுக்கு மேலே செவுறு வச்சுட்டீங்க, வழியே இல்ல. ஓகே, இதுக்கு அடியில பூந்துட வேண்டியதான். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கல்லறைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் பத்த வைக்கணும், அதாவது ஒரு பேய வெளியே வர வைக்க போறோம். அதனால இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இப்ப அந்த ஐஸ்கிரீம் மண்டை மாதிரியே ஒரு சிலை இருக்கும், அதாவது கல்லறை, அது நம்ம கண்டுபிடிக்கணும் எங்க இருக்கும், எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, தாருக்கே. ஓகே, இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் வச்சோம்னா, இப்ப இதை கிளிக் பண்ணா ஒரு ஐஸ்கிரீம் மண்டை வரும். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்தானே அவனோட அப்பா. அப்படியா விஷயம்? ஆஹா, அவன் வர சவுண்டு கேக்குதே. இங்க இருந்து கிளம்பிட வேண்டிதான். இங்க கேண்டில் கீழே வச்சோம் பாத்தீங்களா, அந்த கேண்டிலுக்கு நெருப்பு பத்த வைக்க அவன் நெருப்பிட்டி கொண்டு வந்து பத்த வைப்பான். அந்த நெருப்பிட்டி ஆட்டை போட்டுற வேண்டிதான் நம்ம. சவுண்டு கேக்குது, ஆஹ் வந்துட்டாங்க. ஓகே, நம்ம சைலண்டா இங்க இருந்து பாக்கலாம். ஓகே, கேண்டில வந்து பாத்தீங்கன்னா அவன் பத்த வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இங்க இருந்து கிளம்பிட்டோம், கீழே நெருப்பிட்டி வச்சிருப்பான், அதை நம்ம ஆட்டையை போடணும். இப்ப இக்கடா அடியே போடா அப்பா போயிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். போடாடே ஐஸ் குச்சி மண்டையா. இப்ப நம்ம சைலண்டா போய் அங்க ஒரு நெருப்பிட்டி வச்சிருப்போம், அதாவது இந்த கேண்டீனை பத்த வச்சுட்டு நெருப்பிட்டி பக்கத்துலயே வச்சுட்டு போயிட்டான். இந்த நெருப்பிட்டி ஆட்டை போட்டுடலாம். முன்ன ஒரு கேஸ் டேங்க் வச்சோம் பாத்தீங்களா, அந்த டேங்க்ல கொண்டு போய் இந்த நெருப்பிட்டியை வச்சிடலாம். இப்ப இதை நம்ம பத்த வச்சோம்னா மறுகையா சால்னாதான், அதனால நமக்கு இன்னொரு பொருள் தேவை, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பூனை இருக்கும், மியாவ் மியாவ் எங்க இருக்க வா ஆளக்கானா. ஓகே, இப்ப நம்ம கேட் ஃபுட் எடுத்துட்டு வந்து கேட்டை பிடிக்க போறோம். கேஸ்ல ஒரு பில்டிங்ல நம்ம அந்த கேட் ஃபுட் பார்த்தோம், மேல இருந்து கீழே தூக்கி போட்டோம், அப்புறமே யூஸ் ஆகும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். அந்த பில்டிங் இங்கே தானே இங்கேயோ இருக்கும், கொடை கூட வச்சிருப்பானுங்க அந்த பில்டிங் மேலே. ஆனால் அது எங்கேயிருந்தா தெரியல. அஜோஜோ மறந்துட்டுமே, அந்த ஐஸ் குச்சி தலையை நம்மளை பார்த்துட்டானா, சவுண்டு கேட்குது. அஜோ பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கானா, இங்கே தாங்க எங்கேயோ போட்டோம், இந்த வீட்டு மேலே தான் கூட இருக்குது, அங்கிருந்து தான் தூக்கி போட்டோம், இங்கே தானே எங்கேயோ போட்டோம், எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு, தா இருக்கே. ஓகே, கேட் ஃபுட் கிடச்சிருக்கு. இது அந்த பூனைக்கு பொறியா வச்சு அந்த பூனையை பிடிக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சுடுகாட்டுக்கு போக போகிறோம். ஓகே, நம்ம கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைக்கு போகலாம். இங்கே தான் அந்த பூனை சுற்றிக்கிட்டு இருக்கும், அதோட ஓனரோட கல்லறைக்கு தான் அது வருமாமா. அந்த கல்லறையில் மட்டும் ஃபோட்டோ கொடுத்துருப்பானுங்க, எங்கே இருக்குது தான் இருக்குது பாருங்க. ஓகே, இது மேலே வச்சோம்னா இப்போ அந்த பூனை வரும், மியாவ் மியாவ் எங்கே இருக்க, சீக்கிரமா எங்கங்க காணா வந்துருச்சு. ஓகே, இந்த பூனையை எடுத்துக்கலாம், பார்க்க க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பூனை. இந்த பூனையை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இது ஒரு இடத்துல கொண்டு போய் சேஃபாக வச்சிடலாம். இன்னொரு பூனையை நம்ம எடுத்துகிட்டு வரோம். எங்கடா போச்சே பூனை, எங்கே பூனை, இங்கே இருக்கு, இங்கே தான் இருக்கா. ஓகே, இது என்னங்க நம்ம எங்கே போகிறோமோ அங்கேயெல்லாம் வருது, பரவாயில்ல, நம்ம சோறு போட்டனால அது நன்றி கடனாக இருக்குது. ஐயோ இங்கே தான் இருக்கா. ஓகே, உங்களுக்கு பூனை பிடிக்குமா நாய் பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பூனையோட நாய் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் கமெண்ட் அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பூனை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல சேஃபாக விடணும், அதுக்கு தான் சினிமா வந்திருக்கும். இங்க அந்த பூனையை காணா, மியாவ் மியாவ் பூனையே எங்க இருக்க, அதான் இங்கே உட்காந்து இருக்குதுங்க. ஓகே, இந்த கேட்டை எடுத்துக்கலாம். அச்சோ ஐஸ் குச்சி தலையும் பார்த்துட்டான், எந்த பக்கம் வரான்னு தெரியல, சவுண்டு மட்டும் கேட்குது. டேய் ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா என்ன, அதோ வந்துகிட்டு இருக்காம பாருங்க, நம்மளையே துரத்துறானே. ஏய் பூனை, நீ கவலைப்படாத, உன்னை ஒரு இடத்துல சேஃபாக கொண்டு போய் உட்கார வச்சிடுறேன். ஓகே, இப்போ அந்த ஐஸ் குச்சி மண்டே அந்த பக்கம் போயிட்டான். இதான் கேப்பு நம்ம இந்த வீட்டுக்குள்ளே, இந்த டோர் தான். இதில் ஒரு பூனை இருக்கும், இந்த பூனையை வச்சுட்டு அந்த பூனையை எடுத்துக்கலாம். இது பொம்மை பூனை, அதாவது கேட்டு. இது அலாரம் அடிக்கும் பார்த்தீங்களா, இது அலாரம் அடிக்கும் போது தலையை ஆட்டும். அந்த டைமில் நம்ம அங்கே ஒரு நெருப்பிட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அது அப்படியே மூவ் ஆகி அது அப்படியே பற்றிட்டு வெடிச்சிரும். அதுக்கு தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம் பற்ற வைக்க. ஓகே, இதை நம்ம டோரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கல்லரை இருக்கிற இடத்துக்கு. யோ, ஐஸ் குச்சி மண்டே டிரைவரே, வண்டி அடியா, சீக்கிரம் அழுத்த வேகமா. இன்னும் கட்சினா, ஐயோ தெரியாமல் ஸ்கிப் கொடுத்துட்டு, நீ என்ன அவ்வளவு கொடூரமா பாக்குற, அவன் மண்டையை பார்த்தீங்களா, ஏதோ கொலை பண்ணுற மாதிரி கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஐஸ் குச்சி தலையை வந்து ஏதோ சொல்லி அவன் மண்டையை கழுவிட்டான், அது மட்டும் தெரியுது. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டோரி வந்துச்சு, நான் பாட்டுக்கு வேகமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த ஸ்டோரியும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கு தான் சொல்கிறேன், வீடியோவை பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கிறது. இந்த கிளாக்கை இதில் கனெக்ட் பண்ணி விட்டு அலாரத்தை ஆன் பண்ணி விட்டோம்னா அது மண்டை மேலே நெருப்பிட்டு இருக்கா. ஐயோ இவன் இங்கே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆஹா, இப்போ செஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் விட்டு தான் நம்மளை பிடிச்சிருப்போம். என்ன இன்னும் நம்ம வச்ச பாம்பு வெடிக்கல? ஆ, வெடிச்சிருச்சிங்க. ஐஸ் குச்சி தலையன் உசுரோடு தான் இருக்கானா, அவனும் காலியாக பின்னாடியே உன்னை
உன்னை உயர்த்தும். இந்த பாம்பு அடிச்சதுல செவுறு உடைஞ்சிருச்சா? உடைஞ்சிருச்சுங்க. இப்ப நமக்கு டோர் ஹேண்டில் ஒண்ணு தேவை. இவன் வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த வண்டிக்குள்ளதான் எங்கேயோ போட்டோம் டோர் ஹேண்டில். அந்த சென்ட் போட்டல நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஃபாரின் சிரண்ட்னு சொல்லி வித்துட்டு வந்தோம் பாத்தீங்களா, அவன் கொடுத்தது இது. இதை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த ஐஸ் குச்சி தலைவன் வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள எப்படியாவது இதுக்குள்ள போகணும். இது உள்ள போக முடியல. சீக்கிரம் 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 அவன் வேற வந்துருவானே. உள்ள போடா. ஐயோ, ஐஸ் குச்சி தலைவன் வந்தானா நம்மளை புடிச்சிட்டு போயிருவானே. உள்ள போக மாட்டேங்கிறோம். என்ன இது, இன்னும் கொஞ்சம் பெரிய ஓட்டையை போட்டுக்கலாம். அப்பா உள்ள வந்தாச்சு. இப்ப இங்க தான் எங்கேயோ கனெக்ட் பண்ணும். எந்த ட்ராக்கு கைப்பிடி இல்லை இதுல இருக்கு. இதுல தான் இல்லை. ஓகே, இதுல கொடுத்துட்டு உள்ள ஒரு பெட்டி கொடுத்துருக்கானுங்க. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? வாவ், கீ கிடைச்சிருச்சுங்க. இது என்ன கீனா, அந்த பொண்ணு ஐஸ்கிரீமா மாத்தி ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை திறந்துறதுக்கான கீ. இப்ப இதை எடுத்துட்டு போய் அந்த வேனுக்குள்ள அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியதான். ஆனா என்ன, வெளியே போனா அந்த ஐஸ் குச்சி மண்டை கிட்ட மாட்டிக்குமான்னு பயமா இருக்கு. எங்க இருக்கான்? ஐயோ, இங்கதான் இருக்கானா? எங்க போனாலும் நமக்கு முன்னாடி நம்ம எங்க போலான்னு பிளான் பண்றோமோ அந்த இடத்துல வந்து அவன் நின்னுக்கிறான். இன்னும் கொடுமை சார் இது. ஓகே, அவன் அந்த பக்கம் போயிட்டான். நம்ம வண்டிக்குள்ள ஏறிட்டு பூட்டை அன்லாக் பண்ணிடலாம். அட, இருமா உன்னை காப்பாத்தாதான் இந்த சாவி எடுத்துட்டு வந்து. என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது, வண்டி மூவிங்ல இருக்கணுமா? ஓகே, நம்ம இடத்துக்கு வண்டியை மூவ் பண்ணுவோம். இப்ப வந்து ஓப்பன் பண்ணி இந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கம் போயிட்டோம். இங்க கரெக்டா கீழே குதிச்சா கரெக்டா இருக்கும். ஜம்ப் போடு. இந்த பொண்ணே கீழே குதியா? என்னால குதிக்க முடியல, பயமா இருக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா மறுபடியும் அதே வேன்ல போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன பண்றது? இதுக்கு காமிக்கிறானுங்க இவனுங்க. அந்த சென்டு போட்டில் வச்சு என்ன பண்றான்? இவனுக்கு முன்னாடிதான் வேணு போகுது, இப்ப காப்பாத்துங்கடா. அடே, குண்டு போயில, உங்க அக்கா தான் அங்க போகுது, போய் காப்பாத்துற. ஓடுற ஓடுற. அட போங்கடா, இவனுங்களாவது காப்பாத்துவானுங்கன்னு பார்த்தா இவனுங்களும் காப்பாத்துல. இப்ப அவன் ஓடுறான், புடிச்சிருவானா? புரியா புடுறா புடுறா தம்பி, சீக்கிரம் ஓடு 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 ஓடு. இருந்த சென்டு போட்டில் தூக்கி போட்டான். அட போடா டேய், சென்டு போட்டில் என்னமோ எழுதியிருக்காங்க. ஐ லவ் யூ, யூ லவ் யூ. அட, லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. அவன் லவ் பண்ணுவானாட்டுக்கு அந்த பொண்ணை. அதுல பாருங்க, எஸ் ஆர் நோன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கான். டிக் பண்ணா லவ் ஆமா, இல்லைன்னா இல்லையாமா. ஆமா, என்ன கொடுமை சார் இது. இதோட இந்த கேம் பிளே சாப்டர் டூ முடிஞ்சிருச்சு. சாப்டர் த்ரீல மீட் பண்ணுவோம். இதோட கண்டினியூ சாப்டர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோ லைக் டார்கெட் 7. டார்கெட் வச்சனா அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணாம வீடியோ வராது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ், ஹாரரான கேம், ஃபன்னியான கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.